ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜனாஸ் கிச்சன். பண்ணியிருக்கிற ஒரு ரெசிபி என்னென்னா, ஒரு கேக்கு தான் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ரெட் வெல்வெட் கேக் பண்ணியிருக்கேன். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக, சூப்பராக, நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே. வந்து இது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்களா, பார்க்குறத அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி செய்யலைன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்குக்கு இன்கிரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆயில் இருந்தாலும் ஆயில் விட்டுக்குங்க, வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் பட்டர் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். நல்லா இதை வந்து இது பண்ணி அடிச்சு எடுத்துப்போம். நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். சளிச்சு தாங்க போடணும், சளிச்சு தான் வச்சுருக்கேன், சளிச்சு தான் போட்டிருக்கேன். அப்போ நம்ம அதே அளவுக்கு, கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா லெசன்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முதல்ல நல்லா ரூம் டெம்பரேச்சர் உள்ள பால் 1 டம்ளர் காய்ச்சல் பாலம் ஊற்றலாம். இந்த ஸ்டேஜுக்கு ரெட் வெல்வெட் கேக்குங்கிறனால ரெட் கலர் லிக்விடாக இருந்தால், இன்னும் ரொம்ப ஜெல் இருந்தால் ஈஸியாக இருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பேங்க மணல் போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து 1 40 மினிட்ஸ் இருக்கட்டும், ஏன்னா இந்த பக்கம் ஆவி போகாமல் இருக்க ஒரு கல் வெயிட் வைக்க போகிறேன். 1 45 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்திருக்கு நினைக்கிறேன். இப்படி வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு குச்சி வச்சு இப்படி பார்த்தா ஒட்டாமல் இருக்குது, நல்லா வெந்திருக்கு, நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்ம எடுத்து ஆற வச்சுருவோம் பாருங்கள். எடுத்து வச்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இனிமேல் இதுக்கு மேலே பண்ண வேண்டியது இருக்குது. கேக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. அடுத்தது நம்ம டெக்கரேஷன். இப்போ வந்து நான் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம 2 ஸ்லைஸ் போட்டுக்கணும், போட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக வெட்டணும். பாதியாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், மீதி பாதி இங்கே ஒரு பாதி இருக்குது. இப்போ நம்ம சுகர் சிரப்பு அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு க்ரீம் ஆனது உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். இப்போ க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணலாம். நம்ம க்ரீம் வந்து நிறையா சாப்பிட்றதா நிறையா அப்ளை பண்ணிக்கலாம், கொஞ்சமாக அப்படின்னா கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். க்ரீம் தடவியாச்சு, அடுத்த லேயரில் வச்சிருவோம்.
மறக்காம ஜானாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல ரெசிபியில பார்க்கலாம்.